மன்மதன்னானே பிரதியும் நீயே கண்ணனில் நீலைகள் காண்போம் நாடும். காந்தா சுவாமி, இது என்ன ராகம்? மோகன ராகம். சபா, இதே ராகத்தில் இந்த புல்லாங்குழலை வாசி. ஏன் நிறுத்தி விட்டாய்? உன் புல்லாங்குழலி இசையில் புல்லரித்து போய் நிற்கும் என்னை ஏமாத்தி விடாத காந்தா. வாசி வாசி வாசி. தாமாயி ஊழல் கொண்டு அப்ப நான் கண்டது கனவா? யோ, உரிச்சு வச்ச சாத்துக்குடியாட்ட உன் பொண்டாட்டி நான் இங்க இருக்கிறேன். கண்ட பொம்பளையை நினைச்சு கனவா இருந்துகிட்டு இருக்கிறேன். நீ ஒரு பொம்பளையாடி. அவசரத்துல பிடிச்ச குளக்கட்ட மாதிரி மோடி மொக்கமா அவர் மூஞ்சி, கரும்பு தோட்டத்துக்குள்ள காவலுக்கு நிக்கிற திஷ்டி போ மாதிரி அவர் உடம்பு. என்னது ராமாயி? வந்துட்டான், வெறும் கூந்தல் வேதாக்கலாம். உன்னை பொண்ணை பத்தவுக்கு இவனை தலையீழ கட்டி ஒவ்வொரு மாதிரி தொங்க விடணும். என்ன மாப்பிள, எப்ப பார்த்தாலும் தகராறு பண்ணிட்டே இருக்கிறீங்க. என் மவனும் நீங்களும் சந்தோஷமா இருக்கணும். எனக்கு ஒரு வாரிசை உருவாக்கி தரணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். வாரிசா? உன் மகளை வெளிச்சத்தை பார்த்தா வெறுப்பா இருக்கு, இருக்க பார்த்தா பயமா இருக்கு. அப்புறம் எப்படி வாரிசு உண்டாகும்? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாப்பிள. உன் மகளையும் நான் தொடர விடுறதுல மாப்பிள. உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் இந்த அறுத்து விட்ட பொங்கல் அள்ளி முடிகிறதுன்னு சபதம் செஞ்சுட்டேன். ராத்திரி நேரத்துல பின்பக்கமா பாக்குறவெல்லாம் மூங்கிருப்பு சாசமான்னு நினைச்சு பயந்து 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 ஓடுறாங்க மாப்பிள. ஜாக்கிரத, அடிச்சு கொண்டுடுவாங்க. திருப்பதுல போய் நேரம் மொட்டை போடு, புண்ணியமாக கிடைக்கும் மாப்பிள. இளவு கத்தர் அதிகூர்த்தி ஒப்பாட்டிய கிடப்பான்னு சோசியக்கார அப்பவே சொல்லிட்டான். அது கூடிய சீக்கிரம் நடக்கத்தான் போகுது. நான் இருக்க வேண்டிய இடமே வேற. மாப்பிள பண்ணி மவளே ராமாயி, மாப்பிள்ளை எல்லாம் இப்படி சொல்லிட்டு போகுது. அப்போ நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரம் இந்த ஆளுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்து என் வழிக்கு கொண்டு வரல. என் பேரு ராமாயி இல்ல. ஐயோ, ஜமீன்தார் வீட்டு கணக்கு பிள்ள இவன் மூக்கு பொல்லாத மூக்கு. நல்ல விஷயம் பேசுமா அச்சுல துண்ணிடுவான். அந்த காரியமே கெட்டுக்கோகும்னே. அப்பா என்ன கணக்குன்னு காலையிலேயே கலைப்பா வந்திருக்கீங்க. ராத்திரி போன தூக்கம் இல்லையா? அவன் ஏன் தம்பி கேக்குற? எனக்கு பக்கத்து வீட்டுல செக்க செவேர்னு ஒன்னே அவங்க கஜ உயரத்துல அரக்கஜ அகலத்துல 25 வயசுல ஒரு பொண்ணு. பொண்ணு ஆய பிறந்துருவிய. அவன் காலையில குளிச்சிட்டு கூந்தல கோதி விட்டுட்டு வீதியில நிக்கிறத பார்த்தா என் மனசு மலப்பாதையில போற மாட்டு வண்டி மாதிரி தடக்கு தடக்குன்னு அடிச்சுக்குது. நான் அந்த மயக்கத்திலேயே காலையில சாப்பிடறத மறந்துட்டேன். அவ திருவாரூர் தேர் மாதிரி அசஞ்சி அசஞ்சி வீதியில போறத பார்த்தா மத்தியான சாப்பாடு மறந்துருத. ஆமாம் தம்பி, ராத்திரி சாப்பாடு உண்டா? அதுவும் இல்லையே. அவ மன மதுர மல்லிய மணக்க மணக்க வச்சுக்கிட்டு நிலா வெளிச்சத்துல நிக்கிறத பார்த்தா கணக்கண்ணே வாங்க. அந்த பொண்ணு பேர் என்ன? சிங்காரி. சிங்காரி? அவ பேரை சொன்னதுமே நாட்டுல தேமத்தை கவுன மாதிரியா ருசி, மனசுல ஒரு குசி. சிங்காரி அத்தா, சிங்காரி சிங்காரி அத்தா அத்தா. ஆம்பளை கூட பார்க்காம அசிங்கமா கட்டி பிடிக்கிற வெக்கமா இல்ல? அதுக்குதான் குடும்பக்கார சொன்ன. அப்ப தப்பா நினைக்காதீங்க கணக்க பிள்ள. சிங்காரிய சிந்தனையில ஓட விட்டுட்டேன். பொம்பளைன்னா அவதான் பொம்பளை. சோசியாரன் அப்பவே சொன்னானே உனக்கு வாட்டம் சாட்டமா ஒரு ஒப்பாட்டி கிடப்பான்னு. அவ இவதான். வேண்டாம்பா, அவ ஒரு மாதிரி. ஆமா, இந்த மல்யுத்த வீரர் மல்லாங்கனார் மாயாண்டி தெரியுமா உனக்கு? ஆமா, ஒரே நேரத்துல 10 பேரை குத்துவானே. அவ சிங்கமா? அந்த சிங்கம் இப்ப எப்படி அசிங்கமா இருக்குன்னு தெரியுமா? பாத்தியா, காட்டரும மாதிரி இருந்தவனை கருப்பாம்பூச்சி ஆட்சி காலடியில இருக்க வச்சுட்டாலே அவ மேல நீ ஆசைப்படலாமா? அவன் கிடக்கையா, அவனுக்கு மல்யுத்தத்துல எழுதி எப்படி குத்துறோம் தெரியும். அவனுக்கு சில நுணுக்கங்கள்லாம் பத்தாது. நான் கொஞ்சம் விவரமானவன். அவளை வளைச்சு மடக்கி போட்டு என் வப்பாட்டி ஆக்கல. என் பேரு சபலம் சன்மானம் தமிழ்ல. இந்த ஆளு தும்பிட்டா, நீ உருட்ட அவ்வளவுதான். இது சாதாரண மையில்
பச்சியம்மை, இந்த மையை பழத்திலே தடவி நீ ஆசைப்படுற பொண்ணு கிட்ட கொடுத்துட்டா அந்த புல் புல் உன்கிட்ட ஜில் ஜில். ஐ பாபா, உன்ன நம்பலாமா? அரே என்ன கேள்வி கேட்ட, ஊருக்குள்ள போய் கேட்டு பாருங்க ஐயா. பஜக் பஜக் கிச்சக் பஜன் பஜன் பஜன். இத கொண்டு போய் நீ ஆசைப்படுற பொண்ணு கையில கொடு, அவ உடனே சாப்பிடுவா. சாப்பிட்ட உடனே கடுங்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 க இல்ல போத ஏறி உன் மடியில ஓடி வந்து விழுவா. என்னுடைய மகளும் என் மகனுடைய சகோதரியுமான குமாரி எரிகேரி இங்கு ஆடப்போறா. அவ ஆடிட்டாலாம் அப்படியே உணர்ந்துடும். என்னது பொண்ணு வர போறாளா? மகளே ரெடி வாடியம்மா. என்னையா இது? பொண்ணு வந்து ஆட போறான், குரங்கு வந்து நிக்குது. குரங்கு அடிச்சு கொலைப்படுவேன். அது என் பொண்ணு மாதிரியா? அது குட்டியா இருக்கும் போது ஒரு நாள் கனவுல தலையாட்டா வந்து சொன்னாயா, அது குரங்கு பறவை இல்ல மனித பறவையான்னு. அதுக்கு 16 வயசு ஆகும் போது மனித மாப்பிள்ளைய கிடைப்பான்னு சொன்னாயா? சத்தியம் சொல்லுது, நான் நம்புறேன். என்னது குரங்குக்கு கல்யாணமா? நம்ம எல்லாம் குரங்குல இருந்தாலும் வந்தோம், நமக்கே கல்யாணம் நடக்கும்போது என் தங்கச்சி கல்யாணம் நடக்கக்கூடாதா? இந்த குரங்க கட்டிக்க போற குரங்க மாப்பிள்ளை யாருன்னு தெரியலையே. மகளே ரவி, ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா? மகளே கைலாசம் அதெல்லாம் மேலட்ட. கனவு காண்றானுங்க காட்டு பயல். சும்மா யாரா கோயில் மாதிரி போறான்றது? சிங்காரிக்கு ஒரு அபூர்வ பழம் அந்த வாழைப்பழத்தை இந்த குரங்கு தாயா தின்னுடுச்சு.
அந்த வசிய படம் பண்ற வேலை தானே இது? அப்படின்னா ஏற்கனவே திட்டம் போட்டு வசியம் அந்த வாழைப்பழத்துல தடவி என் மகளுக்கு குடிச்சுட்டு உள்ள நான் விட மாட்டேன். ஆனா பாவி மனுஷா, என்ன தண்ணி வச்சுட்டு ரதியாட்ட ஒரு வப்பாட்டி வச்சுக்க போறீங்க? அது இதுதானா என் புண்ணியதான். கைலாசம், அன்னைக்கு காளி ஆத்தா கிழமை வந்து சொன்னாயே உன் மகளுக்கு மனித பறவையான மாப்பிள்ள கிடைக்கும்னு. அந்த மனித மாப்பிள்ள இவன் எப்படியாவது என் மகளை நீங்க தான் கட்டிக்கிறணும். என்ன பாடா படுத்துது ஊருக்குள்ள நாலு பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க?
அப்படியா? எப்படியோ எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பிறந்தா போதும். ஓரளவுக்கு குடியலா ஒரு நேரம் இந்த அதுக்குள்ள கண்ணை மூடிட்டாரு. கண்ணை திறந்து கேட்க முடியலையா? அதான் செத்து போய் பாருங்க ஐயா. செத்து மட்டும் கேட்க முடியாதா? சந்தேகப்படுவதாக எண்ணி தன் பத்தினி தர்மத்தை நிரூபிப்பதற்காக தீக்குளிக்க அவள் முற்பட்டாள். அப்படி ஒரு பத்தினி இந்த காலத்திலும் இல்லாமலா போய்விட்டாள்? என்னம்மா பொறுமை, இதெல்லாம் என்னால பார்க்க முடியலையே. நீ கற்புத்தை நீங்கள் நிர்வகிக்கிறதுக்காக இந்த நெருப்பாற்றலை இறந்தனுமா? தாமிருந்து பெற்ற என் தங்கவே தாமரை மலரே. தந்தை சொல்லிட்ட மந்திரமில்லை அப்பா சொல்றது கேளுமா? தீயிலே இறங்காத, தீயிலே இறங்கவே இறங்காதம்மா.